இயக்குனர் அட்லி இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற ஜவான் படத்தை பற்றி பார்க்கப்படும் இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா படத்துடைய ஆரம்பத்தில் ஹீரோவும் அவர் கூட சேர்ந்த ஒரு ஆறு பொண்ணுங்களும் சேர்ந்து ஒரு மெட்ரோ ரயிலில் கடத்துகிறாங்க அந்த மெட்ரோ ரயிலில் முந்நூறுக்கும் மேற்பட்ட பேசஞ்சர்ஸ் இருக்காங்க கடத்தி வச்சுக்கிட்டு ஹீரோ கவர்மெண்ட்டுக்கு நெகோஷியேட் பண்ணுறாரு எனக்கு வந்து நல்ல ஒரு நெகோஷியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்றாரு அப்போ ஹீரோயின் நயன்தாராவை காட்டுறாங்க கூடவே ஒரு மந்திரியும் வர்றாரு இப்போது ஹீரோ என்ன டிமாண்ட் வைக்கிறாருன்னா எங்களுக்கு நாற்பதாயிரம் கோடி ரூபா கொடுத்தீங்கன்னா தான் இந்த ரயிலையும் ரயிலில் இருக்கிறவங்களையும் விடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு அவ்வளோ பணத்துக்கு எங்கே போகிறது அப்படின்னு ஒன்று ஹீரோ சொல்கிறாரு நான் சொல்கிறேன் ஆளை கேளுங்க அவன் தருவான் ஏன்னா அவன் மகளையும் சேர்த்து எங்கே பிடிச்சி வச்சுருக்குறான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பெரிய கார்பரேட் வில்லனாக விஜய் சேதுபதி காட்டுறாங்க அவருடைய மகளை வச்சுட்டு பிளாக்மெயில் பண்ணுறாரு அவர் அப்படின்றதுக்குள்ளே இவருடைய அக்கௌண்ட்டில் அந்த பணத்தை டெபாசிட் பண்ணிடுறாரு அந்த பணம் ஒரு எழுபதாயிரமோ எழுபது லட்சம் பேருக்கோ விவசாயிகளுடைய கடனை போய் அடைச்சிருது இந்த சமயத்தில் அந்த ஆஸ்டேஜர் அந்த அந்த பொண்ணு வந்து சொல்லுது ஹீரோவை பார்த்து நீ ஒரு திருடன் அப்படின்ட்டு யார் திருடேன் நானாக திருடேன் இந்த பொண்ணு யார் தெரியுதா அப்படின்ட்டு வந்து ஆறு பொண்ணில் ஒரு பொண்ணை காட்டி சொல்கிறாரு இந்த பொண்ணுடைய கதை தெரியுமான்ட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஓபன் பண்ணுறாரு அந்த ஃப்ளாஷ்பேக்கில் அந்த பொண்ணு ஒரு விவசாயியுடைய பொண்ணு அந்த விவசாயி ஒரு டிராக்டரை கடன் வாங்கிட்டு டியூ டிராக்டர் டிராக்டருக்காரனுக்கு வந்து அவமானப்படுத்தி வேட்டியெல்லாம் உரி விட்டுறானுங்க அதனால் அந்த அவமானத்தால் அவர் தற்கொலை பண்ணி செத்து போயிடுறாரு இப்போது வெறும் நாற்பதாயிரம் கடன் பாக்கி வச்சுருக்கவன இப்படி அவமானப்படுத்தி கொள்ளுறீங்க ஆனால் நான் நாற்பதாயிரம் கோடி கடனை தள்ளுபடி வாங்கியிருக்கேன் அவங்க அந்த காசு தான் நான் இப்போ கேட்டு வாங்கியிருக்கிறேன் இப்போ சொல் நான் திருடுண்ணா ஒப்பன் திருடுனா அப்படின்னு ஆரம்பிக்குது கதை அந்த ஹைஜாக்லாம் முடிஞ்சு திரும்பி போகிறாரு ஹீரோவும் அந்த ஆறு பொண்ணுங்களும் போகிறாங்க எங்கடா போகிறாங்கன்னு பார்த்தா நேராக ஜெயிலுக்கு போகிறாங்க ஜெயிலில் இந்த பொண்ணுங்கள்லாம் கைதிகளாக இருக்குது இவர் ஜெயிலராக இருக்கார் ஒரிஜினலாக சொல்லப்போனால் இந்த படத்துக்கு தான் ஜெயிலர்னு பேர் வச்சுருக்கணும் இவர் ஜெயிலர் மாதிரி கூட இல்லை அந்த ஜெயிலுக்கு ஓனர் மாதிரி இருக்காது அதை கட்டி விட்டு ஏதோ வாடகை விட்டுக்க ஒரு மாதிரி இருக்கார் அந்த ஜெயிலில் ஒரு காமெடியாக இருக்குது உலகத்துலேயே அப்படி ஒரு ஜெயில் அமைப்பை பார்க்கவே முடியாது படம் உடம்பார்த்த முறை சொன்னால் இந்த ஜெயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்து நம்ம ஒரு ரெண்டு கொலையாவது பண்ணிவிட்டு மாறுவ இடத்துல பெண்கள் சிறைக்கு போயிடணும் அப்படி ஒரு குஜால்சாக இருக்குது அந்த ஜெயிலு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த ஜெயிலில் அந்த ஆறு பொண்ணில் ஒரு பொண்ணுக்கு கதை சொல்லியாச்சா அப்புறம் இன்னொரு பொண்ணுக்கு ஒரு கதை சொல்கிறாரு இந்த பொண்ணு யார் தெரியுதா இந்த பொண்ணு தான் ஒரு டாக்டரு இந்த அறுபது குழந்தைங்க கிட்டே ஆக்சிஜன் இல்லாமல் செத்து போச்சுல அந்த கேஸில் வந்து தான் இந்த பொண்ணு ஜெயிலுக்கு வந்திருக்குது அது என்னென்னா அது ஒரு கதையை தூக்கிட்டு வர்றானுங்க அப்புறமா இன்னொரு பொண்ணுக்கு ஒரு கதையை சொல்கிறானுங்க இந்த போபால் விஷவாயு தாக்கிச்சு இல்லையா அந்த கதையை தூக்கிட்டு வரானுங்க அப்பாடா மூணு கதை தான் முடிஞ்சிருக்குது இன்னொரு மூணு பொண்ணுக்கு மூணு கதை சொல்ல போகிறான் உயிர் எடுக்க போகிறான்னு பார்த்தா அதை செகண்ட் பார்ட்டுக்கு வச்சுருப்பாங்க பொழுது அதோட விட்டாங்க ஒரே படத்தில் போபால் விசவாயுவை பற்றி பேசுகிறாரு விவசாயிகளை பற்றி பேசுகிறாரு மருத்துவமனை ஊழலை பற்றி பேசுகிறாரு இராணுவத்தில் நடந்த ஆயுத பேர ஊழலை பற்றி பேசுகிறாரு இது வந்து அரசாங்கத்துக்கு எதிராகவும் ஊழலுக்கு எதிரான படம் இது ஒரு அந்நியன் மாதிரி இந்தியன் மாதிரி இருக்கும் பொழுதுன்னு பார்த்தா அப்புறம் கொண்டு போய் வேறு ஒரு ரூட்டில் கடைசியில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கத்திரிக்காய் வாங்க போனால் கூட அது முத்தனை கத்திரிக்காயாக சொத்த கத்திரிக்காய்னு பார்த்து வாங்குறதில்ல ஒரு கரிச்சிப்பு வாங்க போனால் கூட கடைக்கடையாக ஏறி இறங்குறதில்ல ஒரு கருவாடு வாங்க போனால் கூட மோந்து பார்த்து இது பழசா புதுசான்னு பார்க்கறல ஒன்று அஞ்சு வருஷம் ஆளை போகிறான் அவன் எப்படியா பட்டவன் நீ பார்க்க வேணாமா நம்மளை பார்த்து கேட்குறாரு படம் ஆரம்பித்ததுலேருந்து பார்த்தா ஒவ்வொரு சீனாக வருது ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு படத்துலேருந்து எடுத்து வச்சிருக்கிறாங்க நம்ம பார்த்தா அத்தனை படமும் அந்த படத்துக்குள்ளே வருது நம்ம பார்த்த படங்கள் தான் இந்த படத்துக்குள்ளே வருதா ஒருவேளை இந்த படத்தையே நம்ம போன ஜென்மத்தில் பார்த்துட்டோமா அப்படின்ற ஒரு பிரம்மெல்லாம் ஏற்படுது மணி ஈஸில் ஆரம்பித்து அவர் எடுத்த படங்களில் அவர் எடுத்த படங்களே காப்பி அதுக்கே ஒரு காப்பி எடுத்து வச்சுருக்கிறாரு என்ன பழைய படமாக இருந்தாலும் பழைய சீனாக இருந்தாலும் பழைய கதையாக இருந்தாலும் அதுக்கு ஒரு புதுசாக ஒரு திரைக்கதையை இது ஒரு சுவாரஸ்யமாக பண்ணி வைக்கணும்ல பார்த்தா ஒரே தனமாக எடுத்து வச்சிருக்கிறாரு இந்த சோசியல் மீடியாவில் தான் பார்த்தா கிரிஞ்சி சிவகார்த்திகைன்னு பேரை வச்சுக்கிட்டுருக்காங்க ஆனால் இவர் கிரிஞ்சி டுத கோர்ன்ற மாதிரி கிரிஞ்சி ப்ரோமேக்ஸாக வளர்ந்து நிற்கிறாரு நயன்தாரா கேரக்டர்லாம் என்ன கேரக்டர்னே தெரியல கிரிமினல்ஸ் கூட பேச்சுவார்த்தை நடத்துனாலும் அவங்க தான் நடத்துகிறாங்க கிரிமினல்ஸை தேடி பிடிக்கிறதுனால அவங்க தான் ஹெலிகாப்டர் தூக்கிட்டு வந்து சுட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க வந்து சாதாரண உமனா சூப்பர் உமனா இவங்க லிமிட்டு தான் என்னன்னே தெரியல அப்புறம் ஷாருக்கானுக்கு பொண்ணு பார்க்க போகிறாங்க அந்த பொண்ணு இவங்க ஒரே குழப்பம் பிரம்மாண்ட படம் எடுக்கிறேன்ட்டு படம் பூரா எங்கே பார்த்தாலும் கூட்டம் கூட்டத்தையும் காட்டுறான் ஜெயிலாக கூட ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் பேர் காட்டுறான் அப்புறம் பார்த்தீங்கன்னா கார் சேசிங் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு உயிரை வாங்கி வச்சிருக்கிறாங்க ஹாலிவுட் தான் வருஷத்துக்கு பத்து படம் எடுக்கிறான்ல கார் சேசிங் எடுக்கிறதுக்குன்னு பிறந்தவங்க அவங்க எடுக்கிற படமே இங்கே செல்ஃப் எடுக்க மாட்டேங்குது இவங்க வேறு கார் சேசிங்கை மொக்கம் மொக்காக எடுத்து வச்சுட்டு உயிரை எடுக்கிறாங்க இந்த படம் முழுக்க நம்மளை சிரிக்கவும் வைக்கிறாரு சிந்திக்கவும் வைக்கிறாரு படம் முழுக்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீனும் இந்த சீன் இந்த படத்தில் வந்துச்சா இந்த சீன் இந்த படத்துலேருந்து வந்துச்சு ஓ இந்த சீன் சீரியல்லேருந்து வந்ததுப்பா இது சீரியஸ்லேருந்து வந்ததுப்பா அப்படின்னு படம் முழுக்க நம்மளை வந்து சிந்திக்கவே வச்சுக்கிட்டு இருந்தார் அப்புறம் கொஞ்சம் கூடுதலாக சிந்திக்கவும் வச்சார் பார்த்திங்கன்னா கொசுவத்தினை கூட பார்த்து வாங்குறீங்களே வேட்பாளரை நல்லா யோசிச்சு போட வேணாமா அப்படின்னு நம்மளை கேள்வி கேட்குறாரு ஏன்டா யோசிக்கிற ஆளாக இருந்தால் நாங்கள் கொஞ்சம் யோசிக்க மாட்டோமாடா இந்த படத்துக்கெல்லாம் வருவோமா இப்படி நினச்சி எங்களை நினச்சி நாங்களே ஜெர்ச்சிக்க வேண்டியதாக இருக்குது வழக்கமாக நாங்கள் ஒரு சுமாரான முக்கப்படத்தை பார்த்தாலே அந்த பக்கம் போயிடாதீங்க தப்பிச்சுருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுவோம் ஆனால் இந்த படம் ஒரு சூர முக்கப்படம் இருந்தாலும் இந்த படத்தை நீங்கள் எல்லோரும் போய் தேட்டரில் பார்த்து இந்த படத்தை நல்லா ஓட வைங்க அப்படின்னு சொல்லுவோம் இதில் எந்த சுயநலமும் எங்களுக்கு கிடையாது இது ஒரு பொதுநலத்துக்காக தான் ஏன்னா இவர் வந்து இந்த படம் ஹிட் ஆகி பெருசாக ஓடிச்சின்னு வச்சுங்க ஹிந்தியில் பெரிய டைரக்டர் ஆகிடுவார் இதோட சல்மான் கான் ஷாருக் கான் ஆரியன் கான் வரைக்கும் எல்லோரையும் வச்சு முடிச்சு விட்டுட்டு அங்கே இருக்கிற ஆடியன்ஸில் கிறுக்கு பிடிக்க வச்சுட்டு அங்கே சுற்றிக்கிட்டு இருப்பார் ஒருவேளை இந்த படம் ஃப்ளாப் ஆகி அவர் வந்து ஓடலைன்னு வச்சுங்களேன் அவர் என்ன பண்ணுவார் மறுபடியும் எங்கள் அண்ணனுக்கு நான்தாடா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி இங்கே வந்துட்டாருனா நம்ம நிலமையை யோசிச்சு பாருங்க அதனால் நல்லா சிந்திச்சு செயல்படுங்க டோஃபி மற்றும் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க